கருவுறுதல் என்பது இன்றைய வாழ்க்கை முறையில் மிகவும் கடினமாக மாறி வருகிறது. இருப்பினும் கருவுறாமைக்கு எளிய மருந்துகளால் சிகிச்சை அளிக்கவும் முடியும். குறிப்பாக IVF போன்ற சிகிச்சை முறைகள் கருவுறுதலுக்கு பெரிய உதவியாக உள்ளன. மேலும் இந்த சிகிச்சையை பொறுத்தவரையில் இதற்கான சோதனை முடிவுகள், தம்பதியினர் கர்ப்பமாக இருக்க முயற்சிக்கும் நேரம், தம்பதியினரின் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மற்றும் தம்பதிகளின் தேர்வு ஆகியவற்றை பொறுத்ததாக இருக்கும். உங்களுக்கு கருத்தரிப்பதில் சிக்கலோ அல்லது கருவுறாமை பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகுவது நல்லது. மேலும் குறிப்பிட்ட சோதனைகள் மற்றும் மருந்துகளின் மூலம் பொருத்தமான சிகிச்சையை வழங்கவும் முடியும். மேலும் மலட்டுத்தன்மை போன்ற பிரச்சனைகளை பெரும்பாலும் எளிய மருந்துகளால் நீங்கள் குணப்படுத்தவும் முடியும். பொதுவாக எந்த நேரத்தில் கருவுறுதல் நிபுணரை பார்ப்பது, மருத்துவரை பார்ப்பது என்று பலருக்கு தெரிவதும் இல்லை. எனவே ஒரு கருவுறுதல் நிபுணரை, அதாவது டாக்டரை எப்போது சந்திக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். முடிந்தளவுக்கு இதை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே போய் மருத்துவரை பாருங்கள். நம்பர் ஒன், உங்களுக்கு PCOS இருப்பதாக நீங்கள் நினைத்தால் அவசியம் மருத்துவரை பார்க்க வேண்டும். இது பெண்களின் மலட்டுத்தன்மைக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. இது ஒரு ஹார்மோன் சார்ந்த பாதிப்பாகும். இது ஒரு பெண்ணின் சீரான இடைவெளியில் வரக்கூடிய மாதவிடாய் திறனை பாதிக்கிறது. ஒரு பெண்ணுக்கு தொடர்ந்து கருமுட்டை வெளிவரவில்லை என்றால் அது ஒழுங்கற்ற மாதவிடாய் என்று அர்த்தம். இதனால் அவர் கர்ப்பமாவது கடினமாக இருக்கலாம். வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் கருத்தரிப்பதற்கு உதவும் மாத்திரைகள் அல்லது ஊசி மூலம் PCOS பாதிப்பு குணப்படுத்தலாம். எனவே உங்களுக்கு ஒழுக்கற்ற மாதவிடாய் ஏற்பட்டால் உங்கள் மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம். இரண்டாவது, எண்டோமெட்ரோசிஸ். எண்டோமெட்ரோசிஸ் என்பது கர்ப்பப்பையில் பொதுவாக வரிசையாக இருக்கும் திசுக்கள். மேலும் ஃபெலோபியன் குழாய்கள் போன்ற பிற இடங்களில் வளரும் போது இது ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பாகும். வலி மிகுந்த மாதவிடாய், மாதவிடாய்க்கு முன்னும் பின்னும் லேசான இரத்தப்போக்கு மற்றும் வலி மிகுந்த உடலுறவுக்கு கூட இது வழிவகுக்கும். இந்த பாதிப்பு உங்களுக்கு இருந்தால் அதை மருத்துவரிடம் தெளிவாக சொல்லுங்கள். மூன்றாவது, தைராய்டு. 8 பெண்களில் ஒருவருக்கு வாழ்நாளில் தைராய்டு பிரச்சனை ஏற்படுவதாக ஆய்வுகளும் கூறுகின்றன. மேலும் தைராய்டு பிரச்சனை உள்ள பெண்களில் 60% பேருக்கு அவர்களின் நிலை குறித்து தெரிவதில்லை. மிகவும் பொதுவான தைராய்டு கோளாறுகளில் ஒன்று டைப்போ தைராய்டிசம் ஆகும். இந்த தைராய்டு ஹார்மோனின் குறைந்த அளவு அல்லது அதிக TSH ஹார்மோனானது ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சியை ஏற்படுத்தும். இந்த நிலைமைகள் எளிமையான மருந்துகளால் குணப்படுத்தவும் முடியும். எனவே சரியான நேரத்தில் ஒரு கருவுறுதல் நிபுணரை அணுகுவது நல்லது. நான்காவது, நீங்கள் 35 வயதிற்கு மேற்பட்டவராக கர்ப்பம் தரிக்க முயற்சிப்பவராக இருந்தால் கருவுறுதல் நிபுணரை பார்ப்பது எப்போதுமே நல்லது. 35 வயதிற்கு பிறகு கருமுட்டை சுழற்சி பொதுவாக குறைகிறது. உங்கள் கருவுறுதல் நிபுணர் உங்கள் கருமுட்டை இருப்பதை சரிபார்த்து அதற்கு ஏற்ப வழிகாட்டுவார். நீங்கள் 35 வயதிற்கு குறைவாக இருந்தால் நீங்கள் 1 வருடத்திற்கும் மேலாக முயற்சி செய்து கர்ப்பமாகவில்லை என்றால் அது குறித்தும் கருவுறுதல் நிபுணரிடம் கருத்து கேட்பது சிறந்தது. கடைசியாக, பல ஆண்கள் விந்தணு சார்ந்த பிரச்சனைகளால் குழந்தை பெறுவதில் சிரமம் உண்டாகும். அதே போல குறைந்த விந்தணுக்களின் எண்ணிக்கையோ அல்லது தரம் கண்டறியப்படுவதன் மூலம் இந்த பாதிப்பை அறிந்து கொண்டு சிகிச்சையும் பெறலாம். அதே போன்றுதான் முதுமை காலம் என்பது பெண்களின் கருமுட்டையின் தரத்துடன் அதன் உற்பத்தியையும் பாதிக்கிறது. கருமுட்டையின் தரம் அல்லது கருமுட்டை எண்ணிக்கை குறைவது பெண்களின் கரு சிதைவு ஏற்படும் அபாயத்தையும் ஏற்படுத்துகிறது. எனவே இந்த பாதிப்புகள் இருந்தால் உங்கள் மருத்துவரை அணுகுவது கண்டிப்பாக அவசியமான ஒரு விஷயமாகும்.